உங்களை நல்லா புரிஞ்ச ஒரு உள்ளது தான். நீங்க யாருன்னு சொல்லுங்க. சரி, உங்களோட உறவு என்னென்ன சர்ப்ரைஸா கிடைச்சது, ஜார் ஜார் அனுப்பி இருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்துட்டு வருவோம். இந்த என்னென்ன கிஃப்ட் சொல்லி நாங்க வாங்க பாத்து வருவோம். ஓகே, இது வரி எடுத்து Thank you.
வணக்கம். சந்தோஷப்படுவாங்க.
அவங்க குட்டி வாழ்த்துபடியாக எங்களை அனுப்பி இருக்காங்க. சரியா, அஞ்சாவது பேஜியம் என்று சொல்லி எங்களை அனுப்பி இருக்காங்க. நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷப்படுவீங்க என்று சொல்லி உங்களுக்கு காசு கொடுத்து பொக்கைய கொடுத்து எங்களை அனுப்பி இருக்காங்க. அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல போறீங்க? அவங்களுக்கு என்ன சொல்ல போறீங்க? என்ன சொல்ல போறோம் சொன்னா, உண்மையா வந்து யூடியூப்ல வந்து நிறைய உறவுகள் வந்து கிடைச்சிருக்கேன். விவாகம் வந்து ஒரு நல்ல ஒரு குறுகிய நாள்லதான் வந்து கதைச்சிருக்கிறேன். அவங்களை வந்து யூடியூப்ல பாத்துதான் அவங்களுக்கு வந்து எங்களோட குடும்பங்கள் எல்லாம் நல்லா பிடிக்கும்னு சொல்லி கதைப்பா. ஒரு ஞாயிற்றுக்கிழமையும் கதைப்பா. உண்மையா அவர் சொந்தத்துக்கு மேல என்ன சொல்லலாம், சொந்தம் இருந்தா கூட இப்படி கதைக்க வளர்ந்துட்டு அதுக்கு மேல அவ வந்து ஒரு ரெண்டு மாசம் இல்லை என்னோட கதைகள் சந்தோஷம். அதோட வந்து அவருக்கு வந்து பெரிய ஒரு நன்றி அப்படின்னு சொல்லுவோம். நீங்க நல்லா இருக்கணும் வந்து வாழ்க்கை அனுப்பி இருக்கிறாங்க. மிக்கி வந்திருக்கு. மிக்கி வந்து சந்தோஷமா உங்களுக்கு பிடிச்சிருக்கா? நீங்க ரொம்ப டான்ஸ் பண்ணிருந்தீங்க, ரொம்ப ஆடினீங்க. யார் கழிக்கிறது? அம்மா மாட விடுவோமா? மிக்கியோட எல்லாரும் விடுவோமா? ஓகே, நாங்களே டாக்ஸ் சர்ப்ரைஸ் டெலிவரி மூலம் உங்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். சரியா, பிறகு புதிய ஆண்டில் நீங்கள் புதிய சாதனைகள் பெறுக அன்பு வாழ்த்துக்கள் கூறுகின்றோம். நாளைய வரலாறு நிச்சயம் உங்கள் வெற்றி சொல்லும் என்ற நம்பிக்கையுடன் விடைபெறுகிறோம். நன்றி. உங்களுக்கு தானா? சரி, விஷ் ஹாப்பி பர்த்டே.
பிள்ளைங்க எத்தனை பர்த்டே? அஞ்சாவது. சரி, பிள்ளைங்க அஞ்சாவது பர்த்டே என்று சொல்லி ஒராக்கள் வந்து பிள்ளைகளுக்கு பிள்ளைங்க கிஃப்ட் எல்லாம் அனுப்பி வச்சிருக்கிறாங்க. நான் சாரன், இது யார் பிள்ளைங்க அனுப்பிடுவாங்க? எந்த மாமா? இல்ல, மாமா அனுப்பி இல்ல. என்ன மாதிரி இருக்கு பாக்க? நல்லா இருக்குதா? சரி, உடைங்க. என்னது? அது வாங்கி தந்திருக்காங்களா? யார் வாங்கி தந்திருக்காங்க? அவங்க வீடியோ தெரியுது. பரவாயில்ல. சரி, நீங்க யாருன்னு சொன்னா தான் நான் தெரியும். இல்லாட்டி மிக்கி மாமா கூட பறிச்சு கொண்டு போயிருவேன். அவர் வாங்கி தந்திருக்காங்க. ஒரு மாமா வாங்கி கொடுத்தாரு. அம்மா அப்பாவும் என்ன கிஃப்ட் தந்தே பிள்ளைக்கு? அம்மா அப்பா கிஃப்ட் தர அத்தையும் பேயமாம். நீங்க கேக்கலையா? வாங்கிட்டே தர மாட்டாங்க அம்மாவா? அப்ப இது அம்மா அப்பா வாங்கி தர மாட்டோமா? இது இல்லையா? ஏன் பொம்பாசக்காரன மெய் மறக்க கூடாது, வைக்கணும். அம்மாட்ட கேளுங்க, யார் வாங்கி தந்திருக்கீங்க? யாரு உங்களுக்கு அனுப்பிட்டு சொல்லுங்க. யாரு என்னன்னு சொல்லணும்? என்னன்னு என்னன்னு சொல்லணும்? இதுக்குல என்ன இருக்குன்னு சொல்லணுமா? பாத்து சொல்லட்டா? என்ன ஆடம்? என்ன நீங்க போய் யார் இதெல்லாம் பிள்ளைக்கு வாங்கி தந்து சொல்லாதி, நான் எல்லாம் கொண்டு போயிடுவேன். தெரியாது. அவளுக்கு தெரியுமா யார குடுப்பாங்க? ஏன் வாங்கி தர மாட்டேன்? முதல் வாங்கி தரையிலு கேக்குறா? தார இல்லையா? காசு வாங்குவீங்க?
எனக்கு பவிக்கு தரணும். சரி மத்த கிஃப்ட் பாப்பமா. சரி இதுக்குள்ள எனக்கு ரெண்டாக்கள் யாராவது இல்ல இல்ல அவனு தெரியலையே என்ன இல்ல அவன் செய்யல இதெல்லாம் வேற ஒரு ஆள் செய்திருக்காங்க ரெண்டு பேர் செய்திருக்காங்க நீங்க சரியா கொண்டு போயிருவேனே வாங்கி தரதில்ல பரவசம் இந்த என்னவா இருக்கும் உங்களை எஸ் பண்ண சொல்றாங்க எங்களையே சொல்றாங்க என்னது படிச்சிருக்கா யார் வாங்கி தந்திருப்பாங்க அவர் என்ன சொல்றீங்க இல்ல நீங்க என்ன கதைக்கிறாரு கவலையா இருக்கு சரி வாங்கி தந்தாலும் திருப்பி கொடுக்க போன பேர் சொல்லாடியா அப்ப கொண்டு போயிட்டுமா இல்ல வேணாமா அம்மாவா இந்த
யோசிச்சு சொல்லணும். ஆறுன்னு சொன்னா தான் தருங்க, எல்லாரும் கொண்டு போறோம். வேற யார்ட்ட கேக்குற நீங்க? விளையாடு விக்கி அலைமுடைக்கலாது. நீ பலிக்கிட்டு வா. நீங்க என்ன இந்த பாக்ஸ்ல இருக்கு? தெரியும் சும்மா சொல்லுங்க, உங்களுக்கு யார் இருந்திருக்கணும்? யார் எடுத்து தந்திருக்கணும் உங்களுக்கு? இது இதுக்குள்ள நிக்கணும் மாறு. என்னென்ன கிஃப்ட் எல்லாம் வந்தான்னு சொல்லி மிக்கி வந்திருந்தாஸ்மி ஒன்றுக்கு ரெண்டு சர்ப்ரைஸ் கிஃப்ட் அது வந்திருந்தது பாத்திருப்பீங்க. முதல் வந்திருந்தது வந்து சுவிட்சர்லாந்துல இருந்து வந்து சம்மி அக்கா சுதனண்ணாக்கள் வந்து அனுப்பியிருந்த வேல் ஹஸ்மிக்கு வந்து ஒரு தொகை பணத்தை வழங்கி மிக்கி மவுஸ் மற்றி மிக்கி மவுஸ் எல்லாம் வந்து எல்லாரும் பூ கொடுத்து ஆடி அதோட அஸ்மி ஆடி அஸ்மியோட ஆட்டத்தையும் பார்த்துருப்பீங்க எப்படி இருக்க ஆடி இருக்கிறான்னு சொல்லி அதே மாதிரி நான் ஆடி மாறி மாறி சொல்லுவேன் அஸ்மி எல்லாருமே ஆடி சூப்பராக வந்து உங்களை போயிட்டேன்னா அஸ்மி வந்து வடிவா ஆடினா பார்த்துருப்பீங்க. உண்மையாக வந்து என்ன சொல்றது இப்படி எல்லாம் ஒரு உறவுகள் கிடைக்கிறதுக்கு வந்து கொடுத்து வச்சிருக்கோம்னு சொல்லணும். அவங்களுக்குமே வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. என்ன அஸ்மி நீங்க சொல்லல? தேங்க்யூ தேங்க்யூ வெல்கம். ஓகே அதே போல பாத்தீங்கன்னு சொன்னா அடுத்த சர்ப்ரைஸ் கிஃப்ட் வந்துருந்தது யார் அனுப்பினாங்க அஸ்மி? அம்மா அப்பா. அம்மா அப்பா
பார்த்தீங்கன்னு சொன்னால் சுபேஷன். மெட்டல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதை நான் வந்து சொல்ல மறந்து போனேன். மேசை கொண்டு வந்திருந்த படிக்கிற மேசை உண்மையாக வந்து நாங்கள் ஆளை வந்து நாங்கள் பேர் சொல்ல வேணாம்னு சொல்லியிருந்தோம். அதை வந்து நாங்கள் சொல்கிறோம். ஆஸ்திரேலியாவிலேருந்து போன வருஷமே வந்து அஸ்மிடா கிஃப்ட்டுக்காக வந்து ஒரு தொகை பணத்தை வழங்கியிருந்தவர். அதே மாதிரி இந்த வருஷம் வந்து வழங்கியிருந்தேன். அதற்கு வந்து நாங்கள் வெண்டன் மேசைன்னு சொன்னா படிக்கிற மேசை அண்ட் கதிரை வந்து அனுப்பியிருந்தார். அவர் அவருக்குமே வந்து நன்றிகள் சொல்லுங்க. தேங்க்யூ சோ மச் மாமா. ஓகே, அதே போல பாத்தீங்கன்னு சொன்னா சின்ன சின்ன பொருட்கள் மற்ற வந்து முக்கியமா ஒரு பெருமதியான கிஃப்ட், அதாவது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா தங்க கிஃப்ட் வந்து சுபேஷன் அனுப்பியிருந்தவர். இந்த கயிற்றே அஸ்மிக்கு வந்து காட்டுங்க. வடிவா வீடியோவில் தெரியலவாங்க. அந்த பாத்தீங்கன்னு சொன்னா இதுதான் அந்த கை செயின், வந்து சுபேஷன் எடுத்து கொடுத்த கை செயின் பாத்தீங்களா. பெரிய கை செயின், ஆளுக்கே பெருசுதான். இங்கே பாத்தீங்களா இப்படி போட்டா ஆளா இல்லனே. வந்து நல்ல பெரிய ஏசும் பெரிய கை செயினும் வந்து இது வந்து அஸ்மின் அப்பா அஸ்மிக்காக போட்டது பாத்தீங்களா. என்ன அஸ்மி? ஓகே பாத்தீங்களா, இவ்வளவு அழகா இருக்கண்டு. வா வா வா. ஓகே மிக பொறுமதியா வந்து வந்திருக்கு. எல்லா கிஃப்ட்டுமே நல்ல பொறுமதியான கிஃப்ட்டுகள். சுவிட்சர்லாந்துல இருந்து வந்திருக்கு, ஸ்ரீலங்கால இருந்து அவங்க அப்பா, மற்ற வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஆஸ்திரேலியால இருந்து அஸ்மின மாமாவரா வந்து அனுப்பிட்டு. ஓகே எல்லாருக்குமே வந்து நாங்க என்ன சொல்லுவோம் அஸ்மி? தேங்க்யூ சோ மச் எல்லாருக்குமே. உண்மையா வந்து இப்படி கிஃப்ட்டுகளையும் தாண்டி வந்து எங்களில் நல்ல அன்பான உறவுகள் கிடைச்சது வந்து மிகப்பெரிய ஒரு வரமன்னு சொல்லணும். அவங்களுக்குமே வந்து மீண்டும் மீண்டும் நன்றிகள். மற்ற வந்து இதே உறவு இதே அன்போட வந்து நீண்ட காலம் வந்து தொடரணும், அது தொடரணும்னு சொல்லி நான் சொல்றேன். அதே போல வந்து வீடியோ முடிச்சுக்கொள்ள போறேன் அஸ்மி. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் ஒரு வீடியோட சந்திக்கும். நான் உங்கள் சஜி. வடிவா சொல்லுவோம் பெருசா. நான் உங்கள் அஸ்மி சொல்லுங்க. நான் உங்கள் அஸ்மி. ஓகே பாய்.